வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எனது நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது தேசாந்திரி பதிப்பகத்திற்கு எனது வாழ்த்துக்கள். என்னுடைய ராமகிருஷ்ணனுடனான நட்பு என்பது இரு பதின்படங்களுக்கும் மேலானது. இந்த தருணத்தில் ஒரு மூணு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து, அதாவது இந்த தேசாந்திரி தொடங்கக்கூடிய இந்த தருணத்தில் நான் இங்கே இருப்பதை நினைத்து மகிழ்வுகிறேன். அதே போல வந்து எஸ் ராமகிருஷ்ணனோட வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னால் முதல்ல வந்து அவர் எழுத்துலேருந்து ஊடகத்துக்கு வந்தது என்னுடைய ஒரு உறக்கு மூலமாக தான் நினைக்கிறேன். அதாவது நாங்கள் வந்து மேக்பத்தை வந்து அடாப்ட் பண்ணி கால் முளைத்த ஆசைன்னு ஒரு ராஜ் டிவிக்காக இவர் பால கைலாசம் பாலச்சந்தர் சாருடைய சன்னுடைய கம்பெனியான மின்பிம்பங்களுக்காக தயாரித்தோம். அப்புறம் வந்து அதை தொடர்ந்து வாழ்க்கை பாடங்கள்னு ஒரு 5 எபிசோட் சீரியல் பண்ணோம். அதுக்கும் ராமகிருஷ்ணன் தான் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அவர் வந்து இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னால் என்னுடைய கிராமத்துக்கு வந்திருந்தார். எங்களுடைய நட்பு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு லாங் ஜேர்னி அது வந்து. ஸோ அப்போ வந்து என்னுடைய குளக்கரையில் நாங்கள் குளத்துக்கரையில் உட்கார்ந்து வந்து பேசலுனி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து அப்போ அவர் வந்து ஒரு காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் மேத்யூன்னு ஒரு படம் எடுத்திருக்கிறார் பேசலுனி. அதை பற்றி ராமகிருஷ்ணன் புஸ்தங்களையும் எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஒரு எளிமையான ஒரு இயேசுவின் வந்து பிரதிநிதித்துவம் அதில் இருக்குது அந்த படத்தில். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான படம். அதை இன்று இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் நினைப்பதை பற்றியும் நான் மகிழ்வுகிறேன். அது அதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு செரண்டிபிட்டஸ் கோயின்சிடென்ஸ். ஒரு கிறிஸ்மஸ் 20 அதாவது December 25 அன்னைக்கு இந்த நிகழ்வு நடப்பது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிலிருந்து வந்து ஒரு அதன் தொடர்ச்சியாக நீட்சியாக வந்து லியோ டால்ஸ்டாய், ஏன்னா ஜீசஸ் இல்லாமல் டால்ஸ்டாயை நம்ம படிக்க முடியாது. அந்த பேரன்பு, அந்த கருணை, அப்புறம் அந்த ரஷ்யன் லிட்ரேச்சரோட வினோ ராமகிருஷ்ணனுக்கான ஆழமான தொடர்பு. நான் வந்து இன்று வந்து கிட்டத்தட்ட 17 வருடங்களாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரைட்டிங் அண்ட் டைரக்டிங்னு ஒரு கோர்ஸை வந்து அமெரிக்காவில் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். செக்கோவோட தான் அதை ஆரம்பிக்கும் எல்லா கிளாஸுமே வந்து. செக்கோவை பற்றி வந்து உலகளாவிய அளவில் வந்து அருமையாக எழுதின எழுத்தாளர்களை வந்து ராமகிருஷ்ணன் வந்து முதன்மையாக சொல்லலாம். அதாவது வந்து தொடர்ந்து வந்து, அதாவது ஜீசஸுடைய பல பரிமாணங்கள் வந்து ரஷ்யன் ரைட்டர்ஸில் இருக்குது. அதை வந்து ரொம்ப ஆழமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் ராமகிருஷ்ணன். அந்த வகையில் வந்து அவருடைய வாசகர்களான நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஸோ இங்கே அந்த வகையிலையும் வந்து நானும் இந்த அவையில் வந்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போலவே வந்து நண்பர் வசந்தபாலன் கூறியதை போல நல்ல கண் நோயாளர்கள் இங்கே இருப்பது வந்து எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சியை தருகிறது. இன்றைய வந்து ஒரு குளோபல் கேபிட்டலிசமான நிலையில் மார்க்சிஸ்ட் ஃபிலாசபி தான் வந்து மிக முக்கியமானது. அதன் ஒரு உன்னத குறியீடாக இங்கே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய தாழ்வான வணக்கம். இத்துடன் ராமகிருஷ்ணனை மனதார வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.